अनेजदेकम् अनसोजवीय नैनद्देवा आप्नुवन्पूर्वमरिषत् तद्धावतोऽन्यानत्येति तिष्ठत् तस्मिन्नपो मातरिष्वा दधाति अनेजदेकम् अनसो जवीयः யன தேவ ஆன் பூர்ஷத் தாவத்துப்போ மாதரி முதல் மந்திரத்தில் இது சர்வம் ஜகத்து ஈஷாவாஸ்யம் என்று சொல்லப்பட்டு இந்த ஜகத் அனைத்தையும் ஈஸ்வரனால மூடணும் இந்த உலகம் முழுக்க ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ ஆகவே அந்த வியாபியமா வியாபிச்சிருக்கிற அந்த ஈஸ்வரனை நீ சொல்ல போன வியாபகனை வியாபகனால் வியாபியத்தை வியாபகனால் மூடுன்னு வியாபகனால் வியாபியத்தை மூடு காரணத்தால் காரியத்தை மூடு சாமானியத்தால் விசேஷத்தை மூடு அப்படின்னா என்ன அர்த்தம் காரியத்துக்கு வேறாக காரணம் இல்லேன்னு தெரிஞ்சுக்கோ சாமானியத்துக்கு வேறாக விசேஷம் இல்லேன்னு தெரிஞ்சுக்கோ வியாபகனுக்கு வேறாக வியாபியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ வியாபக வியாபியா தெரியறது இல்லையா இப்போ வந்து இந்த கட்டடம் கட்டடத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது ஆகாசத்துக்கு பேர் வியாபக கட்டடம் வந்து வியாபியம் பவனம் வியாபியம் ஆகாசேன வியாப்தம் பவனம் யாரு ஆகாசம் வியாபியம் எது புரியுது இல்லையா வியாபிக்கப்படுவது வியாபியம் எனப்படுவதும் எதை எது எதை வியாபிக்கிறதோ எதை வியாபிக்கிறதோ அதை வியாபியம் என்போம் எது வியாபிக்கிறதோ அது வியாபகம் என்போம் ஈஷா சொல்லி சொல்லிடுது மந்திரம் அந்த வியாபகனா இருக்கிற அந்த பிரம்மனை புரிஞ்சுக்கோ சொல்லிடுத்து அதோட லக்ஷணங்கள் தெரியாம நம்ம சிந்திக்க முடியாது ஆகினால் அந்த லக்ஷணத்தை சொல்லிக் கொடுக்கிறது மந்திரம் நம்ம இந்த மந்திரத்தில் ஒரு ஒரு பதமா இப்ப சொல்றேன் முதல்ல எடுத்துக்க வேண்டியது ஏக்கம் 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 சொன்னா என்ன அர்த்தம்னா ஏ அது ஒண்ணுதான் இருக்கு அத்வைத்தம் கேவலாத்வைத்தம்னு பேரு நம்ம மதத்துக்கு பேரு கேவலாத்வைத்தம் கேவலாத்வைதத்துக்கு ஆப்போசிட் மதத்துக்கு பேர் தெரியுமோ இல்லையா விசிஷ்டாத்வைத்தம் கேவலாத்வைத்தம் விசிஷ்டாத்வை விசேஷமான அத்வைத்தமா அத்வைதில் என்ன வேண்டி கிடக்கு விசேஷம் அப்படிங்கிற நம்மை விசேஷமான அத்வைத்தம்னு சொன்னாலே அந்த வேர்டே தகராறுல இருக்கு அது நம்ம வந்து அதுக்கு அதுக்கு அவங்க நியாய ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க அதை பற்றி நான் இப்போ சொல்லலை சித விசிஷ்ட ஈஸ்வரஹா நாராயணஹா சித்தையும் அஜித்தையும் உடையவனாக தன்னிகரனற்றவனான நாராயணன் இருக்கான்னு சொல்லி அது ஈஸ்வரன் தான் துவைத்த ஈஸ்வரன் தான் எனக்கு வேற மத் மத ஈஸ்வர மத்பின்ன ஈஸ்வர மத ஈஸ்வரன் இல்லை மத்பின்ன ஈஸ்வரன் என்ன உடையவனா இருக்கான் அவன் அவன் என்னை உடையவன் நான் அவனுடைய உடைமை பொருள் உடைமை பொருளாகிய நானும் அவனும் உன்னாயிட முடியாது அவன் என்னை உடையவன் நான் அவனுடைய உடைமை ஆனால் வந்து இவர் கிராமானுஜருக்கு ஒரு பேர் உண்டு நினைக்கிற உடையவர்னு பேர் உடையவர்னு பேர்னா என்ன அர்த்தம்னா எம்பெருமானை உடையவர் எம்பெருமானை உடையவனை தன்னுடைய உடையவனாக ஆக்கி கொண்டவர் இப்படிலாம் இது வைஷ்ணவரை வர்ணனை தப்பு இல்லை நல்லா தான் இருக்கு ஆனந்தமாக இருக்கு இமோஷனலாக உணர்ச்சி பூர்வமாக பார்த்தா நல்லா தான் இருக்கு ஆனால் நம்ம மத்த என்ன ஏக்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன்

என்ன என்ன தொண்டை தண்ணி அதுக்கப்புறம் மிச்சம்னா என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசணும் சிந்தனா எல்லாம் போட்டுக்கலாம் ஏக்கம்னு சொன்னா அது ஒண்ணுதான் இருக்கு சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம்னா என்ன அர்த்தம் சஜாத்தியன்னா ஒரே ஜாதி விஜாத்தின்னா வேற வேற ஜாதி ஸ்வகத்தம்னா தனக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம் இந்த வார்த்தையை சொல்லிட்டாலே புரிஞ்சுக்கணும் சஜாத்தியம்னா என்ன அர்த்தம் இப்போ நாம் எல்லாரும் மனுஷர்கள் மனுஷர்கள்ங்கிறது சஜாத்தியம் விஜாத்தின்னா என்ன அர்த்தம்னா அங்கே பசுமாடு இருக்குது பசுமாடு வேற ஜாதி பசு ஜாதி அது அனிமல் குரூப் நாமெல்லாம் ஹியூமன் குரூப் அப்புறம் இது விஜாத் சஜாதி என்ன அர்த்தம் நமக்குள்ளேயே நமக்குள்ளே இந்த கண்ணு இந்த கண்ணு இந்த இந்த மூக்கு இது காது வேற இந்த காது வேற பேதம் உடையவன் இறைவன் ஸ்வகத பேதம் உடைய அவனுடைய சரீரம் அவன்தான் பிரபஞ்சமே சரீரமாக இருக்கு நாம அவனுடைய அவயவங்கள்ங்கிறாங்க நம்ம அதை சொல்றதில்லை ஸ்வகத பேதமும் கிடையாது பகவானுக்கு ஏது ரூபம் அவனுக்கு ரூபம் கிடையாது ஏக்கம் வார்த்தைக்கு அர்த்தம் அத்வைத்தம் இது ஒரு லட்சணம் ஏகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஈஸ்வரனுக்கு வேறாக ஒன்றுமே கிடையாது இது திரும்ப திரும்ப விட போகிறது இல்லை இன்னும் நிறைய சொல்ல போகிறோம் ஒன்றுமே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா இப்போ வந்து இப்போ ஜாகிரத அவஸ்தையில் அநேகத்தை அனுபவிக்கிறேன் ஆனால் நான் ஒருத்தன் தானே அநேகத்தை அனுபவிக்கிறேன் நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம ஒரு ஒருத்தரும் நம்மளை பார்த்துக்கிற போது அகம் ஏக்கஹா அநேகான் பசியாமி அநேக வஸ்தூன்னு பசியாமி நான் ஒருத்தம் தான் நிறைய சாஸ்திரம் சொல்றது பார்க்கிற எல்லாம் ஒருத்தந்தது ஒருத்தந்தான் எல்லாத்தையும் பாக்கிறான் நம்ம என்ன சொல்றோம் நீ என்ன பார்க்கற நான் உன்னை பாக்கிறேங்கிறேன் கிடையாது நான் தான் உங்ககிட்ட இருந்து என்ன பார்க்கறேன் நீ தான் எங்கிட்ட இருந்து உன்னை பார்க்கறேன்னா எப்படி இருக்கும் பாருங்க கல்யாண மந்திரமா என்ன அப்படி சொல் கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு இதை வச்சே ஒரு கவிதை கூட எழுதலாமா தோன்றுது ஆனா விஷயம் என்னன்னா இந்த உனக்கு உனக்கு ஒரு வார்த்தைக்காக சொல்ற உனக்குள்ள இருக்கிற அந்த நான் எனக்குள்ள இருக்கிற அந்த நான் இந்த நானுக்கு பிறகு நம்ம போடுறோம் பாருங்கோ அங்கதான் சிக்கல் அதிகமாக ஆயிடுறது நான் படித்தவன் அப்படிங்கிற போது இன்னொருத்தன் சொல்றான் நான் படிக்காதவன்ங்கிறான் நான் நான் இதை படிச்சிருக்கேங்கிறான் நான் அதை விஞ்ஞானமய கோஷத்தோட செது ஏதாவது ஒன்றோட ஜாயின் பண்ணிட்டா நம்ம பிரிஞ்சு விடுறோம் ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோ கேவல அகம் கேவல அகம் என்ன பஞ்ச கோஷ அபிமான ரஹித்த அகம் ஐந்து கோஷங்களோட பற்று இல்லாத ஒட்டாத நான் அப்படி நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம நினைச்சோம்னா அந்த நான் எத்தனை நான் அந்த நான் ஒரு நான் தான் ஆக இப்படி என்ன இதுக்கு எது நல்ல திருஷ்டாந்தம் என்னன்னா சொப்பனம்தான் சொப்பனத்தில் எப்படி இருக்கு சொப்பனத்தில் நான் ஒருத்தனா நிறைய பேரா சொப்பனம் வந்து யாருக்கு தெரியுது என் சொப்பனம் உங்களுக்கு கிடையாது உங்க சொப்பனம் நல்ல வேலை எனக்கு கிடையாது ஏன் சொப்பனம் உங்களுக்கு கிடையாது அல்ல இந்த சொப்பனத்தில் எவ்வளவோ விஷயத்தை பார்க்கறோம் அத்தனையும் யார் பார்க்கறான் ஒருத்தன் தான் பார்க்குறான் முழிச்சதுக்கு பிறகு அத்தனை பேர் இருக்காங்களான்னு ஒண்ணும் கிடையாது அந்த சொப்ன திரஷ்டாவையும் காணும் சொப்ன திரஷ் திருஷ்யத்தையும் காணும் இங்க ஜாகிரத் திரஷ்டா ஜாகிரத் திருஷ்ய பதார்த்தா விழிப்பு நிலையில் விழிப்பு விழிப்பை காண்பவன் விழிப்பு விழிப்பு நிலையில் இருக்கிற பொருள்கள் அங்க இருக்கிற அத்தனை யாருன்னா அங்க பார்ப்பவன் பார்க்கப்பட்டது அத்தனையும் விழிப்பு நிலையில் பார்க்கிற போது கனவு நிலையில் பார்த்தவன் பார்க்கப்பட்டது அனைத்தும் என்னது சத்தியமா மிச்சையா அசத்தியம் இந்த நிலையில இருந்து அந்த நிலை அசத்தியம் ஆகையினால சொப்பனம் வந்து நமக்கு அசத்தியமாவே போயிடுச்சு மிச்சயன்னு கூட சொல்ல வேண்டாம் சொப்பனத்தை வந்து நான் மிச்சயன்னு சொல்றேன்னு சொல்லக்கூடாது ஜாகிரத வசதிக்கு வந்தாச்சுன்னா சொப்பன வஸ்தா அசத்தியமா மிச்சையா அசத்தியம் தைரியமா சொல்லுங்க பயப்படாது அதே மாதிரி வேதாந்தம் படித்ததுக்கு பிறகு விவகாரத்துக்கு தான் மிச்சயங்கிறோம் என்ன அசத்தியங்கிற ஞானம் இருக்கா மித்தியங்கிற ஞானம் இருக்கா அசத்தியம் அசத்தியம்னு சொன்னா உபதேசத்தில் புரியாதுங்கிறதுக்கா மிச்சயங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் எப்படி அனுபவத்தில் இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னா போனா புனச்சுப்போம் மிச்சம் அப்படி சொல்றது ஏன்னா கேட்டுட்டே இருப்பானே என்னன்னா கண்ணுடைய சாலிட்டா இருக்கு அதுக்கப்புறம் நீ போய் வடைய திங்குற அதை சாப்பிட்ற இதை சாப்பிட்ற அப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் அது வந்து சீமிங்லி இருக்கு வாஸ்தவமா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் எப்படி நீங்க ஞாபக வச்சுங்க சொப்பனத்துல எப்படி சொப்ப ஜாக ஒருத்தம் தான் இருக்கான் ஒரே ஆள் தான் விழிப்பையும் பார்க்குறான் கனவையும் பார்க்கறான் இந்த ரெண்டையும் ரெண்டு அனுபவம் இல்லாதத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் இது நம்ம எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறதுனால தான் இதை பத்தி பேசணும் நம்ம என்ன சைக்காலஜியா படிச்சுட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு எப்படி சிந்திக்கிறது இந்த பிரச்சனைக்கு எப்படி சிந்திக்கிறது அப்படின்னு சைக்காலஜி படிக்கல என்ன ஹெல்த்த பத்தியா படிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் முடிக்க முடியுமா என்ன இந்த சரீர சாஸ்திரத்தை முடிக்க முடியுமா என்ன சரீரத்துக்குள்ள இருக்கிற வைத்திய ஆயுர்வேத சாஸ்திரத்தை முடிக்க முடியுமா என்ன மனசு மனஸ்தத்துவ சாஸ்திரத்தை முடிக்க முடியுமா என்ன எல்லாத்துக்கும் ஆதாரமான மெய்ப்பொருளை பற்றி பேசணும் அதனால தான் இத்தனை பேர் உட்காந்து ஒரேடியாக கேட்டுன்ருக்கோம் ஏகம் ஏகம்னு சொன்னால் இங்கே அப்படித்தான் அநேகவத் அவபாசத்தே என்ன இதம் சர்வம் ஈஸி கோல்ட் டூ அநேகம் ஈஷா வாசியம்னால் ஏகத்தினால் மூடணும்னு அர்த்தம் இதம் சர்வம் துவைதம்

அதனால தான் இந்த ஏகம்ங்கிற பதம் ரொம்ப முக்கியம் ஏகம் சரி ஆனால் இன்னூறு பதம் இருக்குது அனேஜத்து நான் ஏஜத்து அச்சலம்னு அர்த்தம் ஏஜத்துனால் ஏஜ்ரு கம்பனே அப்படி சங்கராச்சார பாஷியத்திலே சொல்கிறாரு அசையுறதுன்னு அர்த்தம் அனேஜத்துனால் என்னர்த்தம் ந ஏஜத்து அசையுறது இல்லை ஆபூரியமானம் ஆ ச

ஸ்தானுகு அச்சலோயம் பனேஜத் இஸ் ஈக்குவல் டு அச்சலம் பிரம்ம ஏக்கம் பிரம்ம இதெல்லாம் லக்ஷணங்கள் அசையாதது அது எங்க அசையுது அசையற பொருள் எல்லாம் அது கிட்ட இருக்கிற போது அது எப்படி அசைய போறது தான் காளி வந்து ஆடுறான்னா தட்சிண காளி தட்சிண காளி வந்து கீழே சிவபெருமான் படுத்துட்டு இருக்கார் சிவபெருமான் நெஞ்சில் நின்று காளி ஆடுறான்னா அசையாத ஒன்று இருந்தா தான் அசைய முடியும் தண்டவாளம் அசையாமல் இருந்தால் தான் ரயில் போக முடியும் பூமி ஆடாம இருந்தா தான் நாம நடக்க முடியும் பூமியை ஆடித்துன்னு வச்சு கூட ஒரு டேபிளில் போட்டு ஆட்ட ஆட்டி நின்று நட பார்ப்போம் நடக்கவா முடியும் அதே மாதிரி என்னன்னா இந்த மனசு எதுகிட்டு எதில் அசையறது புத்தி எதில் அசையறது அசையாத என்கிட்ட தான் அறிவுங்கிற புத்தி அசையிறது என்ன சார்ந்துதான் அசையும் பொருள்கள் எல்லாம் அசையாத எண்ணை சார்ந்துதான் அசைகின்றன இன்னும் அடிப்படையில் இன்னும் ஆழமா சொன்ன அசையும் பொருள்களும் அசையா பொருள்களும் உண்மையில் யாண்டும் அசையாத என்னிடத்தில் தான் இருக்கு பூமி கூட சில சமயம் அசையும் அசையாத சந்தேகமா இருக்க இந்தோனேஷியா போயிட்டு வாங்க அசையும் இதெல்லாம் அசையாதுன்னு நினைக்கிறோமோ அது கூட அசையும் ஆனால் பிரம்மன் என்னைக்காவது அசையுமான அது நிராதாரம் அது எப்பவுமே அசையாது நிரவயவம் நிரவயவ அச்சலம் இதெல்லாம் சாவயவ அச்சலம் இது அவயவங்களோடு கூடின அச்சலம் அது நிரவயவ அச்சலம் அதுக்கு ஃபார்மே ரூபங்களே கிடையாது இது ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கு பூமி இன்னும் சொல்லப்போனால் ஆகாசத்தை எடுத்துங்க ஆகாசம் அசைகிறதா ஆகாசத்துல தான் நம்ம அசைஞ்சுருக்கோம் ஆகாசமே அசையாத போது ஆகாசத்துக்கும் இருப்பாக இருக்கக்கூடிய இந்த ஜடாகாசத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிதாகாசம் அசைகிறது என்று சொல்லவும் வேண்டுமா அல்ல அநேஜத்து அதை நினைங்கிறார் நம்ம எப்போ பார்த்தாலும் அசைஞ்சுருக்கிறதே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம கவனமெல்லாம் அசைகிறதுல இருக்கா அசையாதில் இருக்கா இப்படியே பறவை வருது சும்மா இருக்கிறப்ப வந்து கொத்திக்கிட்டே இருக்கு நம்ம கவனமெல்லாம் அங்கே தான் போகிறது இதை விட்டுவிட்டா என்னென்னா கண்ணை மூடி உட்காடுறோம் உட்காந்தா உள்ளுக்குள்ள ஒரே அசையலோ அசை கண்ணை மூடி உட்காரலாம்னா இதுக்கு கண்ணை திறந்துட்டு இருக்கிறதே பெட்டர்னு தோன்றது இங்கேயா திறந்து இங்கே இருக்கிறதே அதான் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம் அது உள்ளுக்குள்ளே எங்கெல்லாமோ போயிட்டு வருது அப்போ அங்கே அகத்தின் அசைவுகளையும் அறிகின்ற அசையாத மெய்ப்பொருள் நான் புறத்தின் அசைவுகளையும் அகத்தின் அசைவுகளையும் அறிகின்ற நான் அசையா பிரம்மன் புரிஞ்சுக்க எவ்வளவு அழகா நம்ம என்னென்ன நீங்க போட்டுக்கணும் அசைவுகளை 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 அசையாத மெய்ப்பொருளால் மூட வேண்டும் வாசியம் விடாது வாசியம் விடாது அநேகத்தை ஏக்கத்தினால போட்டு மூடு மூடுன்னா என்ன அர்த்தம் இப்படி என்ன கைய காட்டுறேன் வேற நீங்களும் ஆமா அப்படின்னு மூடணும் அப்படி அர்த்தம் இல்லை இந்த ஞானம் அந்தக்கரண விற்பி எப்படி இருக்கு பாருங்க ஒரே ஆனந்தமா இருக்கு பாருங்க இப்போ இந்த மனசு அசைஞ்சுன்னு எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லிட்டே இருக்கும் நமக்குள்ள நாம புலம்புறோம் யாராவது கிடைச்சா அவங்கள்ட்டையும் புலம்பின்னு இருக்கும் இது ரெண்டு ஆக நம்ம கவனமெல்லாம் எதில் இருக்கு அசைற பொருள்களே இருக்கு ஆனால் இதனுடைய ஆதாரம் எது இந்த அசையம் பொருள் அனைத்திலும் வியாபித்திருப்பது எது அசையா மெய்ப்பொருள் அசைகின்ற இப்பொருள் அனைத்திலும் வியாபித்திருப்பது அசையா மெய்ப்பொருள் அசையா மெய்ப்பொருளை நீ கவனிக்க வேண்டும் கவனிக்கணும் மூடுறதுன்னா என்ன அர்த்தம் பண்ணு அதை போக்கஸ் பண்ணு அசைறதை போக்கஸ் பண்ணாத அசையாத ஃபோக்கஸ் பண்ணு ஆகாசத்தை ஃபோக்கஸ் பண்ணு புரியறதுக்காக சொன்ன ஆத்மாவை ஃபோக்கஸ் பண்ணு கை அசையும் லைட் அசைகிறதா இந்த இடத்துல புரியறதுக்காக சொல்றேன் கை அசைறது அசைஞ்சாலும் அசைகிறத காட்டுறது எது அசைகிறதா இல்லையான்னு வெளிச்சம் தான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கு அது அசையாது அசையாததை கவனி அசையிறத கவனிச்சியான சம்சாரி அசையாததை கவனிச்சியான முக்தன் அசையறத கவனிச்சையான பத்தன ஆயிடுவேன் அசையாததை கவனிச்சியான ஏஜத்து ஏக்கம் ந ஏஜத்து இன்னொரு அழகான ஒரு இது நம்மளை நல்லா நான் சொன்னேன் இல்லையா சிந்தனையை தூண்டி சிந்தனையை சீர்படுத்தி சிந்தனையிலிருந்து விடுவிப்பது இது நம்ம சூத்திரமா வச்சுட இது நம்ம சூத்திரம்

சீக்கிரம் ஜீனு போயிடலாம் என்ன பண்ணணும் சீக்கிரம் போகணும்னா அதுக்கு டைம் வேணுமா வேண்டாமா நேரம் வேணுமா வேண்டாமா வேணும் சில பேர்லாம் அமெரிக்கா இருந்து வந்திருக்கு இப்ப வந்து நீங்க மனசால ஆக்லாண்டுக்கு போங்க முடிய முடியாதா இந்த உடம்ப தூக்கிட்டு பட்டிய தூக்கிண்டு செக்யூரிட்டி செக் எல்லாம் பண்ணி அவன் தடவோ தடவுன்னு தடவி அதுக்கப்புறம் அவன் சந்தேகத்தோடு தான் அப்படி அனுப்புவான் ஏன்னா அவனை அவனே நினச்சிருங்க கடவுள் தான் காப்பாற்றுவாங்க என்ன பண்ணுவோம்மா எல்லாத்தையும் ஸ்தூலமாக பிசிக்கலாக மூவ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு டைம் வேணும் ஸ்பேஸில் மூவ் பண்ணணும் டைம் வேணும் அது ஒரு வஸ்துவாக இருக்கும் உடம்பு உடம்பு என்கிற பொருள் இடம் என்கின்றதை இடத்திலே பயணம் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இடத்தை அடைகிறது இந்த ஸ்தூல சரீரம் பாம்பே போகணும்னா அமெரிக்கா போகணும்னா இங்கேருந்து அப்புறம் வந்து பிளேனில் உட்காந்து இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி டிவியை பார்த்து அதை பார்த்து சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு தூங்குறதெல்லாம் தூங்கி அதுக்கப்புறம் வராது எப்படா வரப்போகுதுன்னு எல்லாம் போகிற மேலே ஏன்னா இறங்க முடியாது இதா ரயில் ரயில் ரயில்வே ஸ்டேஷன்னா அங்கங்கே நிறுத்திடுவான் கொஞ்சம் இறங்கியாவது இந்த பக்கம் இந்த பக்கம் காலை நீட்டி கையெல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வரலாம் இது எக்கானமி கிளாஸில் அமெரிக்காவுக்கு போனால் எப்படி இருக்கும் பதினேழு மணி நேரம் அது ஒரு லோக்கந்தான் அது இதில் சொல்லித்தே அசூரியா நாமத்தே லோக்காக பண்ணி பார்த்தா தெரியும் மனசால போகிறதுக்கு எத்தனை நேரம் ஆறுதுன்னா மனசால போத்துக்கு ஒரு க்ஷணம் கூட வேண்டாம் அதான் வாயு வேகம் மனோவேகம்னு சொல்றோமே இப்படின்ன உடனே நம்ம நினைச்சு நினைச்ச உடனே மீனாட்சி கோயிலில் நிற்கிறோம் இப்படின்ன உடனே காமாட்சி கோயில் இருக்கு விசாலாட்சி கோயில் வந்தாச்சு கேதார்நாத் கைலாஷ் சொன்ன உடனே அந்த நிமிஷமே உங்களுக்கு மனசில் அந்தந்த ஸ்தலம் வந்துடுறது மனசு ஸ்பீடாக போகிறது ஆனால் இங்கே உபநிஷத்து என்ன சொல்றது மனசை காட்டிலும் அது ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன சொல்கிறது இங்கிலீஷில் சொன்னால் ஃபிகரேட்டிவ் நிஜமாகவே அப்படி ஸ்பீடாக ஓ அதை விட அவ்வளோ ஸ்பீடாக போகும் அது கண்காடன்ஸ் ஃப்ளைட்டு மாதிரியா என்ன அது மாதிரி வந்து அது என்ன அது அது ஒரு அது ஒரு ஃப்ளைட் இருக்குது ரொம்ப இது ஒலி வேணு ஒலியை விட ஸ்பீடாகும் ரொம்ப ஸ்பீடாக போகும் அது நிறுத்திவிட்டோம் அந்த ஃப்ளைட் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டோம் அது பெரிய கெடுதல் மற்றதெல்லாம் என்ன கெடுதல் அது மாதிரி பரவாயில்ல ஓவராக கஷ்டம் வந்தால் தாங்கிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டத்தை சுகமா நினைச்சுக்கலாம் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன் இப்போ நான் வந்து இங்க சூரியன் சூரியனுடைய பிரகாசம் இங்க இருக்கு இங்க இருந்து சிட்னிக்கு போறேன் அங்கேயும் இதே சூரியன் பிரகாசிக்கிறது எனக்கு முன்னாடி அங்க போயிடுச்சு சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா தானே இருந்தீங்க கொஞ்ச நேரம் சூரியன் அங்க முன்னாடி போயிடுச்சுங்கிறேன்னு சூரியன் வந்து அங்கேயும் ஏற்கனவே இருக்கு சுவாமி அதே அங்கேயும் என்னன்னா சர்வ தேசத்தையும் சர்வ காலங்களையும் சர்வ வஸ்துவையும் வியாபித்து எல்லாத்துக்கும் அனைத்திற்கும் முன் நிற்பது அனைத்திற்கும் முன் நிற்பது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே அங்கு இருக்கிறது அர்த்தம் எங்கும் இருக்கிறது சொன்னா நம்ம எங்கும் இருக்கிறது ஆக்சுவலா மனசோஜவியா இசிக்கொல் டு சர்வகதம் அப்படின்னு அர்த்தம் சர்வகதம் அர்த்தம் எங்கும் நீக்கமர நிரேந்திர காங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி அந்த வார்த்தையை சர்வகதம்னு சொன்னா ஓஹோ அப்படியான்னுடுவோம் மனசோஜவியஹா அப்படின்னா நம்ம மாறிப்போம் இல்லையா அதுக்காக உபனிஷத் அப்படி அப்படி பேசுறது மனசோஜவீயஹா இவை என்னோ பெருஷா கண்ணை மூடின்னு அதை விட ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி அதனால் எங்க போறது என்னன்னா கொஞ்சம் அசையாததுன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டாம் அசையாதது ஆனால் மனதை காட்டிலும் வேகமாக செல்வதுன்னா என்ன அர்த்தம் தானே அப்ப எதை எடுத்துக்கிறது பிரமாணமான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கணும்னு உபனிஷத் நினைக்கிறது ஆகையினால அநேகத்துற பதம் சொன்னத்தினாலேயே அது ஏற்கனவே அங்க அர்த்தம் எங்க போனாலும் இங்கேயும் நான் அங்கே நீ சில சமயம் வீட்டில் சொல்லுவோம் நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வரேன் நானும் வரேன் உங்க கூட நான் போகல நான் இங்கிருந்து உங்ககிட்ட வந்து விடுபட்டு போலான்னு அங்கேயும் வந்து இந்த தொந்தரவா அப்படின்னு சொல்லுவோம் அது முன்னாலேயே அந்த ஆ மனசோ ஜவி ஆ புரிஞ்சுடுத்தோம் இல்லையோ ஆ அநேஜத்து ஞாபகம் உங்களுக்கு மனசுல ஈஷாவாசம் இருந்துட்டே இருக்கணும் உபனிஷத்து நம்மளை விட தயாரா இல்ல உன்னை மோட்சம் அடைய வச்சே தீர்றதுன்னு கங்கணம் கட்டின்னு இருக்கு கிருஷ்ணர் எப்படி சங்கல்பம் பண்ணிட்டு சொல்லி குடுக்குறாரோ அர்ஜுனனுக்கு அது மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு பேசுறது உபனிஷத்து எவ்வளவு கருணா பாருங்க எப்படியாவது உனக்கு ஏதாவது ஒரு மூலை கோணத்தில் புரிய வச்சுட முடியாதா அப்படின்னு அந்த உபனிஷத் தாய்க்கு அவ்வளவு ஏக்கம் சும்மா ஓ உபனிஷத்துக்கு எதே ப்ராப்ளமானு கேட்டுருவாங்க கடைசி எப்படி பேசினாலும் ரொம்ப இருக்கு மனசோஜவியா அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்லிட்டு ஏனத்து ந நான் அடுத்தது பூர்வ மனுஷத்து ஏனத்து தேவாகா நான் ஆப்வன் ஏனத்து நான் என்ன அர்த்தம்னா இதனை இந்த ஆத்மாவை இந்த பிரம்மத்தை இந்த மெய்ப்பொருளை இந்த பரம்பொருளை தேவாகா தேவர்கள் அடைவதில்லை அடைய முடியாமல் தவிக்கிறார்கள் இந்த ஈஸ்வரனை பரமாத்மனை அடைய முடியாமல் தேவர்கள் தவிக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவர் கதை புராண கதை படிச்சு படிச்சிருக்கோமா தேவர்கள் கண்டுபிடிக்க முடியல இருக்கு இங்க தேவாகனா இந்திரியாணின்னு அர்த்தம் இந்திரிய அகோச்சரம் அவ்வக்தம் பொறிகளுக்கு புலப்படாது அது நிறமற்றது அது ஒளியற்றது அது சுவையற்றது அது மனமற்றது அது ஊரற்றது ஊரடறதுன்னா என்ன அர்த்தம் தொடு உணர்ச்சிக்கு கிடையாது அதில் இந்திரியங்களால் கிரகிக்க முடியாது இந்திரியங்களெல்லாம் நாம பரிச்சின்ன வஸ்துக்களைத்தான் கிரகிக்க முடியுமே தவிர இந்திரியங்களால் சென்ஸ் சென்ஸ் அதனுடைய ஆப்ஜெக்ட் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பரிச்சின்ன வஸ்துக்களை தான் இதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அபரிச்சின்ன பரிபூர்ண ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரியங்களால் முடியாது இந்திரியங்களுடைய கவனம் எப்பவுமே எதில் இருக்குன்னா இந்திரிய விஷயங்களில் தான் இருக்கு ஆ தனக்கு ஆதாரமான மெய்ப்பொருளை இந்திரியங்கள் இது அதனால தான் உபரிஷத்து என்ன சொல்லிட்டு ஆவிருத்த சக்ஷுகு அமிர்தத்வமி சன்ன பிரத்யாத்மான இந்திரியங்களெல்லாம் இங்கே வேலை செய்யாது கண்ணு காதுமோ தான் நம்ம என்ன பண்றோம் தியானம்னா என்ன அர்த்தம் இந்திரியங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது இந்திரியங்களுக்கு வேலை கொடுக்காம மனசுக்கு மாத்திரம் வேலை தான் தியானம் இந்திரியங்களுக்கு வேலை கொடுத்து பூஜை பண்றது வந்து அது பாக்கிய பூஜை மனசுக்கு மாத்திரம் வேலை கொடுக்கறோம் ஆனால் மனசோ ஜவீயான்னு சொன்னதுனால மனசுக்கு அகோச்சரம்னு அர்த்தம் மனசோ ஜவியா இஸ் ஈக்வல் டு அச்சித்யம் மனசோ ஜவியா இஸ் ஈக்வல் டு அச்சித்யம் பிரம்ம தேவாக திவ் பிரகாசனே டு எஃபல் ஜன் சொல்றோம் இல்லையா இல்லியூ மீன் இந்த திவ்னா இந்த இந்திரியங்கள்லாம் என்னன்னா ஏதோ கொஞ்ச காலத்துக்கு கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியறது கொஞ்ச காலத்துக்கு காது கொஞ்சம் கேட்கறது கொஞ்ச நாளைக்கு அதனால தான் சீக்கிரம் பண்ணிடணும்னு சொல்கிறோம் மூக்கு நாக்கு இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு ஒர்க் பண்ணுறது உடம்பு இருந்தாலும் இந்திரியங்கள் ரொம்ப நாள் ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை தான் தனு கரண புவன போகங்கிறோம் கரணம் ஓயிற போதே புரிஞ்சுக்கணும் சான்ஸ் குறைஞ்சின்னு நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரதில்லை அந்த ரிஷிகே சிவான் சுவாமி சொல்லுவார் பகவான் நிறைய நோட்டீஸ் கொடுக்குறார் இவனுக்கு தான் புரிய மாட்டேங்கிறது முதல் நோட்டீஸ் என்னென்னா தலைமுடி நிறைக்கிறது நிறைக்கிறது கண்ணு மங்கிறது ரெண்டு கண்ணு லைட்டாக மங்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுவோம்னா நல்ல கண்ணாடி வாங்கி கோல்டு ஃப்ரேமில் போட்டு அப்படி போட்டுடுவோம் என்னத்த போட்டாலும் இந்த கண்ணுக்கு இந்த கண்ணை பண்ண முடியுமா முடியாது ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் இங்கே மாற்றி போட்டுங்க செகண்ட் நோட்டீஸாக ஃபர்ஸ்ட் சில பேருக்குலாம் இருபத்தஞ்சி வயசுலேயே நிறைச்சிடுறது ஆகினால வந்து நோட்டீஸ் ஒன்று நிறை நிறை திரை சம்ஸ்கிருத்தில் வந்து தமிழில் சொல்கிறோம் இல்லையா நரை திரை காட்ராக்டுக்கு தான் திரை அப்புறம் என்னதுன்னா பல்லு விழுது சரி இதே நரை விழுந்தா என்ன பண்ணுறோம்னா அதையும் நம்ம மறைச்சிக்கிறோம் யாரை மறைக்கலாம் நமக்கு உள்ளே தெரியும் இல்லை நம்ம என்ன கதை கரல்ல இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாமோ சாயமெல்லாம் பூசி அதெல்லாம் மறைச்சிக்கிறோம் கண்ணுக்கு கண்ணாடி கோல்டு ஃப்ரேம் கண்ணாடிலாம் போட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்து டாக்டர் கேட்ரா எப்படி இருக்குன்னு என்ன எப்படி இருந்தால் என்னையா உள்ள கண்டு போச்சு நீ என்ன அழக வேண்டி கிடை அப்படியா சொல்கிறோம் பாருங்க இது பாருங்க இப்படி பாரு இந்த கண்ணாடி பிடிச்சிருக்கேன் இந்த கண்ணாடி பிடிச்சிருக்கேன் அப்படிங்க கேட்க இப்போ ரொம்ப ரொம்ப லைட்டாக ஒருத்தர் இப்போ ஒரு கண்ணாடி காமிச்சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் அதை வச்சுக்கிட்டு பயந்துன்னு இருக்கணும் எங்கேயா தெரியாம சுடப்படாது அப்போ இது எதுக்கு சொல்கிறேன் கண்ணு இது ஒரு நோட்டீஸு அது ஒரு நோட்டீஸ் அடுத்தது பல்லு விளருது அது விழுந்தால் என்னென்னா இப்பெல்லாம் கம்மி அந்த காலத்தில் தங்கத்தில் பல்லு கட்டினுடுவோம் அது அடுத்த இதை பண்ணிவிட்டால் மாறிடுவான் என்ன இருந்தால் அந்த பல்லில் வந்து முறுக்க கடிச்சு பாருங்க தெரியும் அடுத்த கதை அப்போ வந்து அந்த பல்லு என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்திக்கிறோமா நாம் அடித்து நம்மளை ஏமாத்திக்கிறோம் கண்ணாடியை போட்டு பரவாயில்ல அது படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதாவது ரொம்ப வேண்டாம் படிக்கிறதுக்கு சௌரியமா கண்ணாடி போட்டுக்கணும் அலங்காரத்துக்காக போட்டுட்டா அதை ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம் நம்மளை ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்னன்னா பல்லு தங்கத்தில் போட்டு நம்ம ஏமாத்திக்கிறோம் ஆனால் உண்மையிலே பகவான் நமக்கு புரியறதுக்கு நோட்டீஸ் கொடுத்தும் கூட கவனிக்கிறது இல்லை அதனால இங்க சாஸ்திரம் சொல்றது இந்திரியங்கள எதுக்கு சொல்றேன் இது பிரகாஷம்ங்கிற அர்த்தம் சொன்னேன் கண்ணு கண்ணு இதெல்லாம் வந்து என்னென்னா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுப்பா அதனால இதுக்கு பேர் தேவர்கள்னு பேர் தேவர்கள் என்றால் நம்முடைய இந்திரியங்களுக்கு தான் தேவர்கள் தேவர்கள்னு பேர் தேவர்கள் இதனை அடைய மாட்டார்கள்னா என்ன அர்த்தம் இந்திரியங்கள் அவ்வக்தோ இதெல்லாம் அழகா ஒரு பாதத்துல வச்சுட்டார் கிருஷ்ணர் அவ்வக்தோயம் அச்சிந்தோயம் அவ்வளவுதான் அவ்வக்தோயம் இஸ் ஈக்வல் டு நைனத் ஆப்ருவன் நைனத் ஆப்ருவன் அப்புறம் வந்து மனசோஜவியா அச்சிச்சம் இஸ்இக்குவல் டு மனசோஜவியா நாலு லட்சணம் இப்போ பார்த்துருக்கோம் என்னெல்லாம் லட்சணம் அனேஜத்து ஏக்கம் மனசோஜவியா சர்வகதம்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் ஆனால் நீங்க மனசு மனசுக்கு அகோச்சரம்னு போட்டுக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா நைனத் தேவா அப்னு வந்து அப்ப அப்போ இந்த நாலு லட்சணம் பார்த்துட்டோம் இன்னும் உள்ள லட்சணங்களை மாலை வகுப்பில் பார்க்கலாம் ओम पूर्णमदर्ण मिधम पूर्णापूर्ण मुदच्यते पूर्णश्य पूर्णमाजपूर्णमे शांतिः ओं शातिशा हरि ओं आदिगुनाथस्वामी